பொதுக்குழு கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் அவர்களை நம்ம நகரக்கழக அங்கே வந்திருக்கும் நகரக்கழக செயலாளர்கள் சார்பாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததற்கு எங்களின் விருப்பங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கெல்லாம் மேடை பேச்சு தெரியாது, எங்கள் மாவட்டம் சொன்னார் மேடையில் பேசணுன்னு ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க. எனக்கு ரெண்டு நாளாகவே ஒரு மாதிரியாகவே இருக்குது, எனக்கு தலைவர் இவ்வளோ பெரிய பொறுப்பே நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாருன்னு. பீரங்கின்னு பேர் வச்சது நல்லா பேசுவீங்கன்னு நினச்சேன், அப்புறம் எதுக்கு பீரங்கின்னு பேருன்னு? தலைவர் அவர்கள் 2017 ஒரு துறையூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தார். கல்யாணத்துக்கு வந்தப்போ என் வீட்டுக்கு வந்தார். அதெல்லாம் நான் என் வாழ்நாள் முழுவதுமே மறக்க மாட்டேன். இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறேன்னா ஒரு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ரெண்டு நாளாக எங்கள் மாவட்டத்துக்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் என்னென்னு. என் குழந்தைங்கள்ட்ட வீட்டில் காப்பி சாப்பிட்டு என் குழந்தைங்கள்கிட்ட கேட்டார், உங்கள் அப்பாவுக்கு எப்படி பீரங்கின்னு பேர் வந்ததுன்னு. தலைவர்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், நாங்களாம் காங்கிரஸுக்காரங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக காங்கிரஸில் இருந்து பணியாற்றிட்டு 2016 எங்கள் ஐயா மூப்பனாரோட முதல்வர் எடுத்த கொள்கை சரியில்லாதனால அம்மாட்ட சேர்ந்தோம். அம்மாட்ட சேர்ந்தோட்டி மக்கள் செல்வர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே நாங்கள் மக்கள் செல்வரோட தான் இருக்கிறோம், எப்பொழுதுமே இருப்போம். எங்கள் குழந்தைங்களை கேட்குறப்ப பீரங்கின்னு எப்படின்னு இன்றைக்கி தலைவர்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், என் பேரே முழுசா போபர்சு பீரங்கி ஊழல். என்னை நண்பர்கள் அப்படி தான் கூப்பிடுவாங்க. எனக்கு நாங்களாம் காங்கிரஸில் இருந்ததுனால நண்பர்கள்லாம் அந்த ராஜீவ் காந்தி போப்பரசு பீரங்கி ஊழல்னு பேர் வச்சதுனால போப்பரசு பீரங்கி ஊழல் தான் கூப்பிடுவாங்க. நான் போப்பரசு எடுத்துகிட்டு ஊழலையும் எடுத்துகிட்டு பீரங்கின்னு வச்சுக்கிட்டேன். அதுதான் உண்மை. மற்றபடி மேடையில் பேசுறதுக்கெல்லாம் எங்கள் மாவட்டம் இருக்காரு, அது கூடயே நாங்கள் 35 வருஷமாக பீரங்கின்றது பயங்கர பெரிய பேச்சாளர் போல இருக்கு. தலைவர்கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். ராஜசேகர் நல்லா பேசுவார் வேற சொன்னார். அவரை ராஜசேகர் நல்லா பேசுவார், அதனால் அவர் சீடரும் பேசுவார்னு நினச்சேன். சரி பேசுங்க பேசுங்க. 2017 துறையூருக்கு, அப்புறம் 2019 வந்தார் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம். ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்த தலைவர் வந்தோட்டி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப எழுச்சியாக, இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்த்ததே இல்லை, இப்படி அப்படியே தலைவர் மக்கள்கிட்ட பழகிற தலைவர்னு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதுபோல் நமது கட்சி துவங்கிய காலத்தில் இருந்து இப்போ நாங்கள் மூப்பனார் கூட பயணம் செய்கிறப்ப அண்ணன் வெற்றிவேல் இருந்தார். இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அண்ணன் வெற்றிவேலு. மூப்பனாருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதுபோல் இப்போ தலைவர் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை எங்கள் மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறாரு. எங்கள் தொட்டிய ராஜசேகர் அவர்கள் வெற்றிவேல் எப்படி இருந்தாரோ அதுபோல் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். திருச்சி மாவட்டத்தை அரசியலில் கட்டி காப்போங்கிறத இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல முயற்சிகளை நாம் தலைவர் எடுத்து வருகிறார். அவர் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற நாம் அனைவரும் பாடுபடுவோம். நகர செயலாளர்கள் அனைவரும் சேர்ந்து நல்ல முறையில் பணியாற்ற வேண்டும். தலைவரின் கரங்களை வலுப்படுத்த துணையாக நிற்க வேண்டும் என்று கூறி, பணத்திற்கும் பகட்டு பேச்சிற்கும் தலைவணங்காமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் லட்சியங்களுக்கும் கொள்கைகளுக்கும் பாடுபடு தலைவரின் லட்சியமான அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். அதுபோல் தலைவரை நான் இன்னமும் மூப்பனார் வழியில் திரு காமராஜர் அவர்களை போல தான் நான் தலைவரை பார்க்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் போலவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவும் மூன்று முகங்களாக பார்க்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவும் புரட்சி தலைவர் அம்மா போலவும் தலைவர்களிடம் நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம். கடைசி வரிய தலைவருக்கு பக்கபலமாக இருப்பேன் என்பது உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எனக்கு இவ்வளோ பெரிய பதவி, இந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய தலைவர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.